ஃப்ராக்சர் ஏற்பட்ட அவுட்டா இருக்கு. டூ த்ரீ டேஸ் பெட் ரெஸ்ட் தான். திருவள்ளுவர் அறியோ ஏதோ சயின்டிஸ்ட் பரிதாபங்கள்ல ஒரு சில எபிசோட்ஸ்ல தான் ஒரு மாதிரி செஃப் சொல்லி கொடுக்கறாங்க ஃபியூச்சர் செஃப்க்கு. ஹே டேஸ் துப்பால் அடிவாங்க. ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈவினிங் இன் ஆர் லைஃப் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நாங்கள் குக்கிங்லாம் பண்ணலாம், ஃபேமிலி குக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். போடு இன்றைக்கி மஜா தான் குக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டே வந்து அப்படியே போக போகுது. இன்னொன்று என்னென்னா, ஸ்வேதா நிறைய பேர் வந்து அந்த சேலஞ்ச் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்வேதாக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அவன் செத்துட்டாண்டா, எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நிஜமாவே வீடியோக்குள்ள போலாம். Yesterday 24 hours முடிஞ்சிடுச்சு, ஆனா நம்ம அவள ஒண்ணும் பண்ணல. நேத்து ஆன ஆட்டத்துல கால் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா. எப்படி இருக்கு பாரு, நீங்க போய் நேத்து கிரீஸ் தப்பா எப்படி மிதிச்ச. தேவையில்லாம போய் கால உடைச்சுக்கிட்டா. எஸ் 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 சொல்ல சொல்லி என்ன பேசிய வார்த்தை என்ன சேர்த்துக்கிட்டோம். தூக்கிட்டு போற எஸ் சொல்லு, எஸ் தான் தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். நடந்து பாரு தெரியும். உன் நிலைமைக்கு வண்டியே சிரிக்குது, கேக்குறியா? தி நெக்ஸ்ட் டே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. கல்ல போட்டானே என்ன ஸ்வேதா, நல்லா ஜாலியா ஸ்கூலுக்கு லீவ் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்க. சும்மாரா அழுகிற மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிற. நான் ஆன்லைன்லயே லீவ் கேக்குற ஒரே ஆள் நீ தான்ல. இந்த வீடியோ உங்க கிளாஸ் டீச்சர் பாத்துருப்பாங்க. ஓகே, கால் உடைச்சு வீட்டுல கிடக்குற அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதானே கரெக்டா கட்டுப்பா வந்துச்சு.
அவளோட காலி எப்பயோ சரியாயிடுச்சு. சும்மா 2 ரூபா பேண்டேஜ் ஒட்டி ஏமாத்திட்டு இருக்கா. உடனே இவள கழுத்து புடிச்சு 6 மணி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போனோம். அப்ப 7 மணி ஆச்சுன்னா எங்க போனோம் சொல்லு 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 ஸ்வேதா. ஏன்னா வாங்கிருக்கிற அடி அப்படி அப்படி ஒரு அடிடாது. இங்க அருமையான குக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபேமிலி குக்கிங் டைம்ல வந்து அப்சல்யூட்லி குக்கிங் பண்ணிருக்காங்க. அதுல அப்சல்யூட் குக் பண்றாங்களா உண்டு? அப்போ அது குக் பண்ணலையா? வேற நல்லாவே இல்ல உங்களோட நகைச்சுவை. நானும் பொண்ணும் ஷாப்பிங் போறோம். எதுக்குன்னா குக்கிங்கான சாமான் வாங்குறதுக்கு. எதோ இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, இவ ஏதோ பெருசா குக்கிங் பண்ணி கிளிக்க போற மாதிரி எனக்கு வந்து லிஸ்ட் எல்லாம் அனுப்பியிருக்கா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வாங்கி வரலாம். நானும் ஸ்வேதாவும் ஹாஸ்பிட்டல் போறோம். கை தகலா அக்கா குடிச்சுக்கோ ஸ்வேதா. ரொம்ப வழியில பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. சோ இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கு. ஆனா கண்டிப்பா போய் ஹாஸ்பிடல் கட்டு போடணும். லெட்ஸ் கோ ஃபாஸ்டர். ஆக்சுவலி நாங்க தானே ஹாஸ்பிடல் போறோம். எங்க கூடவே பைத்தியம் மறந்து போய் வந்துட்டு இருக்கு. மறந்து போய் எங்க கூடவே வந்துட்டு இருக்கியா? இல்ல இவளை தூக்கிட்டு போலான்னு வந்தேன், இவளை தூக்கிட்டு போலான்னு வந்தேன், இவளை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு பெரிய வீராங்கனை. ஆக்சுவலி பைக்ல உட்கார முடியல இவளால. இங்க அங்க கார் பார்க்கிங்கும் கிடையாது. சோ இப்போ வந்து நாங்க வீராங்கனை தூக்கிட்டு போறோம். வேற காலை உடச்சிச்சு. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் ஸ்டில் டோல வந்து பிராக்சர் ஆயிருக்கு. டோல பிராக்சர் ஆயிருக்கு சம்பந்தமே இல்லாம. கால்ல பிராக்சர் ஆனா கூட புத்தூர் கட்டு போட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபுல்லா பேண்டேஜ் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து 2-3 டேஸ் பெட் ரெஸ்ட் தான். ஐயோ அப்படி பெட் ரெஸ்ட் அடிக்காத ரெஸ்ட்னதும் உள்ள டான்ஸ் ஆடுறா வெளிய மட்டும் பெட் ரெஸ்ட் தான். ஆனா நம்ம வீட்லயே நல்ல ஒழுங்கா நடக்க முடியாது. அதான் எனக்கு ஆமா ரொம்ப நடக்கவே கூடாது. அப்பதான் தெரியும் நாங்க மட்டும் வெப்பி தான் சாப்பிடுறோம். ஐயோ பீட்சானே உண்டு நான் இப்ப வரைக்கும் சொல்லல. சர்ப்ரைஸா வச்சிருந்தேன் இப்போ வளரின்னா பீட்சா என்ன ஒரு குஷி பாருங்க போவோம். சமைக்கிற பேர்ல நம்மள வேலை வாங்குறத பத்தியா? இந்த பிராண்ட்ல தான் எனக்கு சாஸ் வேணும், இந்த பிராண்ட்ல தான் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு கொடுப்போம். எப்படியும் அவன் சமைக்க போறது இல்ல. நல்லா சமைக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறான். அது எல்லாத்துக்கும் அதே. நாங்க வாங்க வந்ததுக்கு எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ்.
இன்னும் நாங்கள் வெளியே போய் வேறு வாங்குவோம், அந்த கடையிலையும் ஜூஸ் வாங்கி குடிப்போம். உங்களுக்கு ஜூஸ் கிடையாது, இது உனக்கு தான் நான் சொல்கிறேன். இதை பார்த்துக்கிட்டே ஜானும் உனக்கு தான். ஹலோ, ஷாப்பிங் எப்படி போச்சு? ஷாப்பிங் சூப்பராக போச்சு. உண்டு நூறு கடைக்கு போனீங்களா? ஆமாம். சரிதான், நூறு கடைக்கு போகலாம். என்ன இது துள்ளிக்கிட்டு ஓடனே இவளுக்கு கால் கட்டு போட்டு விட்டாங்களே, என்ன கதை இது? இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு. டாக்டர் வர 2 டேஸ் பெட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லுது? தாங்கல. இதுல என்னன்னா, இவ காலுக்கு தானே அடிபட்டிருக்கு. மேடம் படிக்கவும் மாட்டறாங்க. இது ஆக்சன் மேடம். கையில புக் வச்சிருப்பா, ஆனா ஒரு டீடைல கால்ல இருந்து படிக்கிறா. மம்தா மிஸ் என்னன்னு பாருங்க. பாரு, மம்தா மிஸ் பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க. அழகா, அவளுக்கு கால் அடிப்பட்டதுல பாவம், இருந்த கொஞ்சம் மூலையே மலிஞ்சு கீழே வந்துருச்சு. பைத்தியம். சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாமா? மம்தா மிஸ் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். மம்தா மிஸ் சண்டே ஸ்கூல் ஓபன் பண்ணுங்க. எஸ் எஸ், அப்படியே காமர்ஸ் மிஸ் கிட்டயும் நாங்க கோடிக்க வேண்டியது. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. சரி ஓகே, வித் டேக் ரெஸ்ட். நாங்க பீட்சா சாப்பிட்டுன்னு சொல்றோம். ஆமா, நீ சாப்பிட கூடாது சொல்லலையா டாக்டர்? அது சொல்லலையா? ஆமாண்டா, சொன்னாரு. என்ன தனியா கூப்பிட்டு? நான் ஆக்சுவலா ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் கிடையாது, சோ நான் சொல்லலாம். As simple as that, the bone is broken off the crack of the emotion. When there is a bone in the chicken, that will not digest. இப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். எடுத்தான் எடுத்து கண்ணுல சுரிக்கிறோம். ஓடுங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட் ஆகும். திருவள்ளுவர் அறியோ? அகர முதல எழுத்தில் தமிழ் மிஸ் இந்த காலை இன்னும் உடச்சு விட்டாங்க. நீ வெளிய வாடி, உன் குரவளை கடிச்சு துப்பல. செஃப் சொல்லி குடுக்குறாங்க ஃபியூச்சர் செஃப்க்கு. நான் வந்து எங்களோட செஃப் மாஸ்டருக்கு வந்து நாங்க கரெக்ட் செஞ்சு ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பாத்தீங்களா? ஐயோ, செஃப் மாஸ்டர் இதெல்லாம் கொலை பண்ணிருக்காங்க. பிஞ்சாவ இப்படிதான் பண்ணணுமா? அப்பதான் அந்த சுவாஸ் உள்ள இறங்கும். இப்ப என்னன்னா, எங்க செஃப் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து இப்படி 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 பண்ணணுமா, ஓகேவா? அப்புறமா சாப்பிட்டு பாக்கணுமா, சாப்பிட்டு பாக்கணும். அத சொன்னத நான் பார்க்கவே இல்லையடா. சாப்பிட்டுட்டு அது சாப்பிடவே இல்ல, கீழே விழுந்துச்சு. அது தெரியாது, எடிட்டிங் கரெக்ட் பண்ணிடும். நீ இதான் பண்ணுவேன். அக்கல சுரிஞ்சியா? சுரியல. சீக்கிரம் பண்ணு. பார்க்கவே செமையா இருக்கு. இப்ப இந்த சாஸ் எல்லாம் ஊத்துவோம். பீட்சா நார்மலாக 2 பீஸ் சாப்பிடுவேன், ஆனால் நாங்கள் வந்து நிறைய கூட்டம் இருக்குன்றதுனால ஒரு வண்டி பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி நீங்கள் சாப்பிடணும்? பட் சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கிரெடிட்ஸ் கோஸ் டு அவர் பிலவர் மீயா. கிரெடிட்ஸ் கோஸ் டு மது. மதுவோட ரெசிபி தான் அது. பட் எனிவேஸ், அதை அப்படியே எடுத்து, ஐயோ பார்க்கவே செமையாக இருக்கே. கொஞ்சம் சிக்கன்லாம் நிறைய இருக்கு. வேற லெவல். அமேசிங் டேஸ்ட். செமையா இருக்கு. ஒரு 10 பீஸா வச்சிருக்கோம். நைட் வரைக்கும் சாப்பிடலாம்.